ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ओम् அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று அறநெறி கதைகளிலே நாம் பார்க்க இருப்பது நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. ஒரு முறை கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உலா வந்து கொண்டிருக்கையிலே ஹரித்வார் சமீபத்திலே அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஹரித்வாரிலே ஏராளமான மக்கள் கங்கையிலே புனித நீராடிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பார்வதி தேவி அந்த மக்களை பார்க்குறா. மக்களை பார்த்தா ரொம்ப சோகமாக வருத்தத்தோட தலையை குனிந்துண்டு ஒரு மாதிரி போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம். அதனால் சிவபெருமானை பார்த்து, சுவாமி, கங்கையில் புனித நீராடினால் பாவங்கள் தொலையும் என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் கங்கையில் நீராடிவிட்டுத்தானே செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் கங்கையில் நீராடி பாவங்களை தொலைத்த பிறகும் கூட ஏன் இது மாதிரி கவலையுடனும் வருத்தத்துடனும் தலையை தொங்க போட்டு கொண்டும் செல்கிறார்கள் என்று பார்வதி தேவி சிவபெருமானை கேட்கிறார். உடனே அதுக்கு சிவபெருமான், அவர்கள் கங்கையில் புனித நீராடினால்தானே அவங்கள் பாவங்கள் தொலைவதற்கு, அவர்கள் இங்கு அப்படி செய்தார்கள், அதனால் தான் அவர்கள் பாவங்கள் தொலையவில்லை என்று கூறினார். உடனே இன்னும் மேலும் சந்தேகம் ஆயிடுது பார்வதி தேவிக்கு. என்ன சுவாமி நீங்கள் சொல்கிறீர்கள், அவர்களெல்லாம் இப்பொழுது தான் கங்கையில் புனித நீராடிவிட்டு எல்லோரும் மேலே எழுந்து ஈரத்துணியுடன் சொட்ட சொட்ட போயின்னு இருக்காங்க, அவங்கள பார்த்து கங்கையில் புனித நீராடவில்லை என்று கூறுகிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, இது விந்தையாக இருக்கே அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து கேட்குறான். உடனே சிவபெருமான் அதற்கு பதில் சொல்கிறார், அவர்கள் கங்கையில் போய் புனித நீராடவும் இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க ஜஸ்ட்டு அவங்க உடம்பை கங்கையில் நடச்சிட்டு தான் போயின்னு இருக்காங்க, இவர்களுடைய பாவங்கள் அதனால தான் போகலை, இதற்காக நாளைக்கு ஒரு வேடிக்கை செய்கிறேன், நீ எனக்கு அப்போது கூட இருந்து உதவி செய் என்று கூறிவிட்டு இரண்டு பேரும் சென்று விடுகிறார்கள். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக மழை, அதனால் அந்த கங்கை நதி போகிற கங்கை நதி ஓடுகின்ற அந்த கங்கை நதிக்கு போகிற பாதையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே சேரும் சகுதியும் ஆயிடுது, அப்படி இருக்கிற ஒரு பகுதியாக மாறிடுது. அடுத்த நாள் காலையில் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு முதியவர் போல உருவம் எடுத்துக்கொண்டு கங்கையில் புனித நீராடுவதற்காக அந்த சேரும் சகதியுமாக இருக்கிற வழியாக போயின்னு இருக்காங்க. அப்படி போகும்பொழுது முதியவர் உருவத்தில் இருக்கிற சிவபெருமான் ஒரு பள்ளத்தில் போய் வழுக்கி விழுந்து விடுகிறார். ஆ மாட்டின்ட்டேன் அப்படின்னு அவர் கதறார். உடனே பார்வதி தேவி, அங்கே கங்கையிலேருந்து குளிச்சுட்டு வராங்க இல்லையா மக்கள், என் கணவர் இது மாதிரி பள்ளத்தில் விழுந்துட்டார், தயவு செஞ்சு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு எல்லாரையும் பார்த்து கெஞ்சிரா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது, யாருமே வந்து காப்பாற்றுற மாதிரியே தெரியல. அப்படியே பண்ணால் கூட அந்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, சில பேர் அமைதியாக போயிடுறாங்க, சில பேர் ஆமாம் இந்த வயசான கிழமை இனிமேல் இருந்தானே இல்லாட்டி என்ன, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆனோன்னே சில பேர் வந்து அந்த பெரியவரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவோடு அங்கே வராங்க. அங்கே வந்து காப்பாற்ற வரும்பொழுது இந்த பார்வதி தேவி சொல்கிற அந்த மக்களை பார்த்து, அவரை தொடுவதற்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, ஏனென்றால் என் கணவர் எந்த பாவமும் செய்யாதவர், ஒரு பாவமும் அறியாதவர், ஆகவே நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவரை நீங்கள் கைப்பிடித்து அவரை வெளியே தூக்கி காப்பாற்றக்கூடாது, அப்படி நீங்கள் பாவிகளாக இருந்து அவரை கைப்பிடித்து அவருடைய கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டீங்கன்னா அவரை தொடும்பொழுது நீங்கள் சாம்பலாகி விடுவீர்கள், ஆகவே நீங்கள் பாவிகளாக இருந்தால் அவரை தொட்டு தூக்க முடியாது என்று கூறுகிறார்கள். உடனே இந்த வந்த காப்பாற்ற வந்த மக்களுக்கு பெரும் கவலையாயிடுது, ஐயோ நம்ம போன மாதம் வந்து இவனை ஏமாற்றி அவனோட சொத்தெல்லாம் பறிச்சுட்டேனே,
இன்னொருத்தர் இது மாதிரி பண்ணேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவறு பண்ணியிருக்காங்க, பாவம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவளுக்கு நினைவு வருது. எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவரை காப்பாற்றாமல் போயிடுறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் ஆயிடுது. அப்போ ஒரு 18-20 வயது இளைஞன் அவன் கங்கையில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்துட்டுருக்கான். அப்போ இந்த பார்வதேவி கத்துறது அவனுக்கு கேட்குறது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ற உடனே நேராக வந்து அந்த முதியவரை காப்பாற்றுறதுக்காக கையை கொடுக்க போகிறான். அப்போ திரும்ப அந்த பார்வதி தேவி, வயதான உருவத்தில் இருக்கிற பார்வதி தேவி, தம்பி வெயிட் பண்ணு, அவரை நீ வந்து காப்பாற்றணுன்னா நீ எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும், அப்படி பாவம் செய்திருந்தேன்னு பாவம் செய்திருந்து நீ அவரை கை கொடுத்து அவரை மேலே கரை அந்த பள்ளத்திலிருந்து காப்பாற்றினாயானால் நீ சம்பளாகி விடுவாய், ஆகவே நீ பாவம் செய்திருந்தால் அவரை நீ காப்பாற்ற முடியாது என்று கூறுகிறார். அதற்கு அந்த இளைஞன் அந்த வயதான உருவத்தில் இருக்கிற பார்வதி தேவியை பார்த்து, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இது மாதிரி கங்கையில் போய் குளிக்கணும் ஒரு தடையாவது, நம்ம பாவம்லாம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், இங்கே வேலையாக வந்தேன், இப்போ எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, சரி இந்த கங்கையில் குளித்தா நம்ம பாவம்லாம் போயிருமே நினச்சிட்டு நான் இங்கே வந்து கங்கையில் குளிக்க வந்தேன், இப்போ குளித்தோன்னே என்ன பாவம்லாம் போயிடுத்து, அதனால் இப்போ நான் இந்த முதியவரை நான் வந்து கை தொட்டு தூக்கினேன்னா என்னை சாம்பலாக நாம் ஆக மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கங்கையில் குளித்தா பாவம்லாம் தொலைந்துடும்னு. நான் ஏதாவது என்னை அறியாமல் நான் செய்திருந்த பாவம் கூட நான் அந்த கங்கையை குளித்ததுனால அந்த பாவங்கள் போய்விட்டது, அதனால் நான் தைரியமாக தூக்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான் உருவத்தில் இருந்த அந்த முதியவரை காப்பாற்றுறான். அப்போ உடனே சிவபெருமானும் பார்வதியும் நேராக பிரத்யக்ஷமாக அவனை காட்சி கொடுத்து அவனை வாழ்த்துகிறார்கள், அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு பார்வதி தேவிட்ட சிவபெருமான் சொல்கிறார், ஸோ கங்கையில் வந்து குளிக்கிறதுனால பாவம் தொலையாது, கங்கையில் குளிக்கும்போது நம் பாவம் தொலையுங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முக்கியம், நம்பிக்கையோடு செய்கிற செயலில் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால தான் கண்ணபிரான் கீதையில் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படிங்கிறார். ஸோ எவன் நம்பிக்கையுடன் ஈடுபாட்டுடன் ஒரு செயலை செய்கிறானோ அவன்தான் வெற்றி அடைய முடியும். அதனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒருவன் ஒரு சிறிய விஷயத்தையும் அடைய முடியாது, நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவர்தான் என்னை அடைய முடியும். கடவுளை மட்டும் இல்லை, ஒரு செயலில் செய்யும் பொழுது, ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது ஈடுபாட்டுடனும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால்தான் வெற்றி அடைய முடியும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் நம்பிக்கை அவசியம், நம்பினார் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.